தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை ஒன்றியம் நீலியாம்பட்டி கிராமத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தலைமலை. இந்த மலை சுமார் 4500 அடி உயரம் கொண்டது. இந்த மலையின் உச்சியில்தான் பிரசித்தி பெற்ற சஞ்சீவிராய நல்லேந்திர பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இன்றைய காணொளியில் இந்த ஆலயத்திற்கு எப்படி சென்று திரும்புவது, இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது தலைமலை காப்பு காடு. இந்த காட்டின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதி திருச்சி மாவட்டத்தின் எல்லையில் அமைந்திருக்கிறது. இந்த காப்பு காட்டில்தான் சுமார் 4500 அடி உயர மலையில், அதாவது தலைமலை என்ற மலையில், சஞ்சீவிராய பெருமாள் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கு செல்ல நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி, வடவத்தூர், செவ்வந்திப்பட்டி, திருச்சி மாவட்டம் நீலியாம்பட்டி, சஞ்சீவிபுரம் ஆகிய பகுதிகளில் இருந்து உள்ள 5 பாதைகள் வழியாக கரடு முரடான, செங்குத்தான மற்றும் சில இடங்களில் ஆபத்தான பாதைகளை கடந்து ஏறக்குறைய 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்துதான் மலை உச்சிக்கு செல்ல முடியும். கீழே இருந்து வரும் அந்த 5 பாதைகளும் தலைமலையில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் கீழே உள்ள கருப்பண்ணசாமி திருக்கோவிலில் ஒன்று சேர்ந்து விடுகிறது. 5 பாதைகளில் வந்தவர்களும் அந்த கருப்பண்ணசாமி கோவிலிலிருந்து ஒன்று சேர்ந்து ஒரே பாதையில் சுமார் 6 கிலோமீட்டர் அளவுக்கு மலையை ஏறி மலை உச்சிக்கு சென்றடைய வேண்டும். அப்படி பயணத்தை துவங்கும் பொழுது முதலில் வருவது சிறிய திருவடி என்று அழைக்கப்படும் ஆஞ்சநேயரின் சன்னதி. அடுத்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சன்னதி. சஞ்சீவி மலையின் தலைப்பகுதியில் குடியிருக்கும் சஞ்சீவிராய பெருமாளுக்கு நல்லேந்திர பெருமாள், அருங்கல் நல்லையன் என்ற திருநாமங்களும் உண்டு. தலத்து கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வெங்கடாஜலபதி அருள் புரிகிறார். இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு நம்மை இராமாயண காலத்திற்கே இட்டுச் செல்லும். இலங்கையில் இராவணனுடன் நடந்த போரின் பொழுது மூர்ச்சையடைந்து விழுந்த லட்சுமணனை காப்பதற்காக அனுமன் தூக்கிச் சென்ற மூலிகைகள் நிரம்பிய சஞ்சீவி மலையிலிருந்து அந்த மூலிகைகளின் வாசம் வெளியே வந்ததால் லட்சுமணன் குணமடைந்து விட்டிருக்கிறான். அந்த மகிழ்ச்சியில் மலையை ஆஞ்சநேயர் வீசி எறிந்ததாகவும் அந்த மலை 7 துண்டுகளாக சிதறி விழுந்ததாகவும் அவற்றில் ஒன்றுதான் இந்த தலைமலை என்று நம்பப்படுகிறது. மலையின் தலை போன்ற உச்சி சிகரத்தில் பெருமாள் கோவில் உள்ளதால் தலைமலை என்று பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 4500 அடி உயரத்தில் கரடுமுரடான பாதைகள் அமைந்திருக்கும் ஆபத்தான இந்த மலை உச்சியில் இந்த ஆலயம் உருவானதற்கான வரலாற்றை தெரிந்து கொள்வோம். மாடு மேய்க்கும் நபர் ஒருவர் இந்த காப்பு காடு பகுதியில் தம்முடைய மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். மேய்ச்சலில் இருந்த பசு ஒன்று காணாமல் போகிறது. அந்த பசுவை காடு முழுவதும் பல இடங்களில் தேடி திரிகிறார். இறுதியாக இந்த மலை உச்சிக்குமே வந்து விடுகிறார். ஆள் நடமாட்டம் எப்பொழுதுமே இருக்காத இந்த மலை மீது ஒரு சிறுவன் தம்முடைய பசுவின் காம்புகளில் பால் உறிஞ்சி குடித்து கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார். இந்த சம்பவம் அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. உடனே அவர் கீழே இறங்கி வந்து பண்ணையாரிடம் இந்த தகவலை தெரிவிக்கிறார். அந்த காராம் பசு அன்று பொழுது சாய்ந்தவுடன் வீட்டிற்கு வந்து விடுகிறது. பண்ணையாரின் கனவில் அன்று இரவு சங்கு சக்கரதாரியாக வந்த வைகுண்ட பெருமாள் பசு சிறுவனுக்கு பாலூட்டி கொண்டிருந்த மலையின் உச்சியில் கோவில் கட்ட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அந்த காராம் பசுவின் மடியில் பாலை முட்டி முட்டி குடித்து கொண்டிருந்தது தாமே என்பதையும் அவர் தெரிவிக்கிறார். அப்படி அந்த பண்ணையாரால் ஒரு சிறிய ஆலயம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது மலை உச்சியில். அதைத் தொடர்ந்து நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் விரிவுபடுத்தி கட்டப்பட்டதாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் தானாய் வளர்ந்த தலைமலை சஞ்சீவிராயன் என்று அந்த பகுதி மக்களால் அழைக்கப்படுகிறார். இந்த இறைவனான நல்லேந்திர பெருமாள் சுயம்புவாக எழுந்தருளியவராக கருதப்படுகிறார். மேலும் வெங்கடாஜலபதி, ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய தெய்வங்கள் மூலவர்களாகவும், சீனிவாச பெருமாள், ருக்மணி, சத்தியபாமா ஆகிய தெய்வங்கள் உற்சவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தென்புறத்தில் அலமேலுமங்கை தாயார் மூலவராகவும், மகாலட்சுமி தாயார் உற்சவராகவும் இருக்கிறார்கள். பெரும்பாலும் சனிக்கிழமைகளில் மட்டுமே இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வருகிறார்கள். அப்படி வரும் பக்தர்களுள் சிலர் மிகவும் ஆபத்தான முறையில் இந்த மலை உச்சியிலேயே கிரிவலம் வருகிறார்கள். அதாவது இந்த கோவிலை ஒட்டி
ஒரு பாதம் மட்டுமே வைக்கும் அளவிற்கு சுமார் 4 அங்குல அகலம் உள்ள சுவரின் விளிம்பில் உயிரை பணயம் வைத்து நடந்து வலம் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செயலை தலைமலை கிரிவலம் என்று சொல்கிறார்கள். சித்ரா பௌர்ணமி, தை, திருவோணம், ஆடி 18 ஆகிய நாட்களில் விசேஷ பூஜைகள் இங்கு நடைபெறுகிறது. ஆவணி மாத கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாத நவராத்திரி விழா, விஜயதசமி அன்று அம்பு சேர்வை, மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி, தை பொங்கல் போன்ற பண்டிகைகள் இந்த ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்பொழுது நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம் ஆகிய 2 மாவட்டங்களிலிருந்தும் 1000கணக்கான பக்தர்கள் கரடுமுரடான இந்த பாதை வழியாக 7 கிலோமீட்டர் ஆபத்தான பாதையில் நடந்து வந்து இத்தலத்து இறைவனை வணங்குகிறார்கள். இந்த மலைக்கோவிலுக்கு வந்து பெருமாளை வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை அகலும், குடும்பம் செழிப்படையும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த ஏராளமான பக்தர்கள். மேலும் விவசாயம் செழிப்பாக விளங்கிடுவதற்காக தங்களுடைய வயலில் விளைந்த காய்கறிகள், நெல், கடலை ஆகிய தானியங்களையும் இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்து வழங்குகிறார்கள் ஏராளமான பக்தர்கள். தலைமலை அடிவாரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் காட்டு வழி பாதையில், கரடுமுரடான பாதையில், ஆபத்துக்கள் நிறைந்த பாதையில் சென்று மலை உச்சிக்கு செல்ல முடியாது என்று கருதும் வயதான பக்தர்கள் கூட மலை அடிவாரத்தில் இருக்கும் ஸ்ரீ பூமி நீலாதேவி சமேத லட்சுமி நாராயண சுவாமி பெருமாள் திருக்கோவிலில் வழிபடுகிறார்கள். அப்படி அவர்கள் அடிவாரத்தில் இருக்கும் இந்த ஆலயத்தில் வழிபடுவது மலை உச்சியில் இருக்கும் பெருமாளை வழிபடுவதற்கு ஈடானது என்றும் சொல்லப்படுகிறது. தலைமலை பெருமாள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆனால் செல்லும் வழியில் போதுமான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை என்பதால் வெளி மாவட்டத்திலிருந்து வரும் பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவிலை ஆன்மீக சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்பதே இங்கு வந்து செல்லும் பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. தலைமலை சேவை அறக்கட்டளைதான் இதற்கான பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இனிமேல் தமிழக அரசும் இணைந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.